அதெல்லாம் வந்து நம்முடைய பெரியோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டு வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதை நம்ம செய்யணுமா அப்படின்றது கேள்விக்குறிதான் இருந்தார்கள். அதற்கு நமது இங்கே வந்திருக்கக்கூடிய மற்றும் வந்திருக்கக்கூடிய இந்த விவசாயம் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கேட்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தோம், எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம், டிசிப்ளினா இருந்தோம், உங்களை மாத்தினா எல்லாமே மாறிடும். இல்ல நம்மளே திருந்திடணும், இது தப்பு, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, கிடையாது விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் லைன்ஸ் கிளப்பு சார்ன்றதுக்காக நிறைய வேலை செஞ்சு தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து ஒழுக்கத்தோடு இருந்து படித்து பெற்றவங்களுக்கு நல்ல நல்ல பிள்ளைங்களாக இருந்து பிற்காலத்தில் ஒரு அதிகாரியாகவும் ஒரு நிறுத்துவோம். ஆமாம், இந்த இளைய சமுதாயம் நீங்கள் இன்னைக்கு வளர்ந்து வரும் இந்த சமுதாய சூழலில் இந்த போதை ஒழிப்பை வந்து நாம் முன்னின்று முயற்சி செஞ்சு தடுத்தால் தான் நாம் அடையக்கூடிய இலக்கை அடைய முடியும். அப்படி நாம் அதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு நாம் அடிமையாகி நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ காவல்துறை என்ன பண்ணும், போதைப் பொருள் இது சம்மந்தமாக தடுப்பு சம்மந்தமாக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு யார் கொடுக்கணும்? உங்களை மாதிரியான இளைஞர் சமுதாயம், குழந்தைங்க, இவங்கெல்லாம் நீங்கள்லாம் இங்கே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தைரியமாக எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் சரிங்களா உடனே நடவடிக்கை எடுத்து புரியுதுங்களா நடவடிக்கை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு எங்களால் தடுக்க பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ உங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போதை வசதிகளை பயன்படுத்துவாங்க இல்லையா? அது ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். சரியா, நம்ம அப்பா இந்த மாதிரி சாப்பிட்றாரு,
இதனால நம்ம குடும்பம் கெட்டு போகுது அப்படின்ற இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சீர்கேடு இல்லாம நம்ம குடும்பத்துல மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அப்படிங்கறத தடுக்கணும். இல்ல போதை கஞ்சா இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு கேடு, இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் சரியா ஒரு உறுதிமொழி எடுத்து அதன் அடிப்படையில இந்த போதை வஸ்துக்கள் எங்கெல்லாம் குழம்புதோ சில்ட்ரன்ஸ் டே அனைத்து சிறார்களுக்கும் சில குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் இந்த அரசு பள்ளி மாணவன் என்று சொல்வது பயணிக்கிறது என்பதை கேள்விக்குறியான ஒரு சூழல் அமைந்து போயிருக்கிறது. இப்ப எல்லாமே அடித்தட்டிலிருந்து வசதி படுத்த வரைக்கும் அந்த ஒரு வியாதிக்கு அடிமையாயிட்டான். பணக்காரன் வந்து அதை ஒரு ஜாலி குடிக்கிறான், கூலிக்காரங்க கூட அதை ஒரு பொழுதுபோக்கு கூடிய போய் குடிக்கிறான். அதனால இந்த இளம் வயதில் பாதை மாறினால் நம்முடைய வாழ்க்கை பாதை மிகவும் கேள்விக்குரியதாகிவிடும். அதை நான் ஒரு வரியிலூர் எழுதியிருக்கேன். தன்னிலை மறக்க குடிக்கின்றான், தன்னிலை மறக்க குடிக்கின்றான், அவன் தலைகீழாய் நடக்க துடிக்கின்றான், அவன் தலைகீழாய் நடக்க துடிக்கின்றான், உள்ளுரை உணர்வுகளை மறக்கின்றான், உள்ளுரை உணர்வுகளை மறக்கின்றான், வெறும் உதட்டளவிலே சிரிக்கின்றான். ஒரு குடிகாரனுடைய வந்து ஒரு நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் என்னன்னா இந்த போதைக்கு அடிமையான ஆட்களை பார்க்கும்போது என்னென்ன ஏற்பட சொல்லுங்க. ஒன்று வருமானத்தை இழக்கிறான், தன்மானத்தை இழக்கிறான், சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தையும் அவன் இழந்துடுறான். இதனால் அவனை சார்ந்த குழந்தைகள், அவன் குடும்பம், பெற்றோர் எல்லாருமே பாதிப்பு அடைகிறான். அவருடைய கவலைப்படைவாளையோட போதையோட அந்த குடும்பமே உயர்ந்தது. அவங்க எந்த விருப்பாவது அறியல, மற்ற எல்லாம் இழந்தது. ஸோ அந்த செய்தியோடைய வருத்தம் அவன் அறியப்போறதில்லை. ஏன்னா அவன் போதை படித்தான். அதுக்கு சட்டத்திட்டமும் அழிக்கும் பாத வினையாளே மாறி போது வாழ்க்கையோட பாத போத 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 உன்ன நீ அழிக்கும் பாத விளையாட்ட ஆரம்பிக்கிற போதோ அந்த போத 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 உன்னை நீ அழிக்கும் பாத வினையால மாறி போது வாழ்க்கையோட பாத போதையால கௌரவமா வாழ்ந்தவங்க யாரு? அந்த பழக்கத்தால அழிஞ்சவங்க பல்லாயிரம் பேரு. குடிக்கும் போது எல்லாருமே கூட்டம் கூடுவாங்க, கஷ்டம்னு சொல்லி பாரு கண்டுக்க மாட்டாங்க. போத 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 உன்னை நீ அழிக்கும் பாத விளையாட்ட ஆரம்பிக்கிற போத அந்த போத 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 உன்னை நீ அழிக்கும் பாத வினையாலே மாறி போது வாழ்க்கையோட பாத அழிக்காதப்பா. இளமையில போதைய நீ விரும்பாதப்பா, போதை என்பதே உன்னை அழிக்கும் பாதப்பா. அந்த போதையில நல்ல பாதை இங்க இல்லப்பா. கஞ்சாவுக்கு அடிமையான வாழ்க்கை வீணா போகும், போதைக்கு மயங்கி போன மரணம் வந்து சேரும். கஞ்சாவுக்கு அடிமையான வாழ்க்கை வீணா போகும், போதைக்கு மயங்கி போன மரணம் வந்து சேரும். போத போத உன்னை நீ அழிக்கும் பாத விளையாட்ட ஆரம்பிக்கிற போத அந்த போத 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 உன்னை நீ அழிக்கும் பாத வினையாலே மாறி போது வாழ்க்கையோட பாத அழிய போற பாதையில மறந்து நீயும் போற. ஆன்சு போட்ட கேன்சர் வந்து சீக்கிரமா போவ. குடிச்சு குடிச்சு இறந்தவங்க எத்தனையோ பேரு இறந்து